தமிழ்நாட்டில் ஐபிஎல் போட்டி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் எல்லாருமே ஒன்று கூடும் பொழுது அதற்கு வந்துட்டு போலீஸார் பாதுகாப்புடன் இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஐபிஎல் மேட்ச் நடக்கிற ஸ்டேடியத்துக்கு வெளியில் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்துக்குள்ளே கொடியெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, உள்ளே எதுவும் தப்பு தண்டா பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி சில கட்சிக்காரர்கள் ஸ்டேடியத்துக்குள்ளே தங்களுடைய கட்சி கொடியோடு உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போனது மட்டும் இல்லாமல் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூச்சல் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உணர்ச்சி பொங்கி போன அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்களுடைய காலணிகளெல்லாம் கழட்டி ஸ்டேடியத்துக்குள்ளே வீசியிருக்காங்க. அவங்க வீசின அந்த காலணிகள் ஸ்டேடியத்துக்குள்ளே வந்து அதாவது கிரவுண்டில் வந்து விழுந்துச்சு. கிரவுண்டில் விழுந்த அந்த ஷூவை பார்த்தீங்கன்னா ஜடேஜா காலால் உதச்சி வெளியில் தள்ளி போட்டார். ஆனால் நம்ம டூப்ளிசிஸ் என்ன பண்ணாருனா அந்த ஷூவை எடுத்து இது யார் இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தார். இதனால் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தள்ளி வைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை போலீஸார் அப்போவே கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சி பேரை வச்சுக்கிட்டு கட்சி கொடிகளை வச்சுக்கிட்டு ஸ்டேடியத்துக்குள்ளே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்த சிலரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மேட்ச் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நடுவில் பரபரப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேடியத்தில் எப்பயுமே கூட்டம் பொங்கி வழியும். ஆனால் காவிரி இஷ்யூ இருக்கிறதுனால பல இளைஞர்கள் இந்த மேட்ச்சில் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்றது நம்ம மேட்ச் பார்க்கும்பொழுதே நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா மேட்ச்சில் ஆஃப் சைடில் மட்டும்தான் ஆளுங்க இருந்தாங்க, லெக் சைடில் ஒருத்தர் கூட கிடையவே கிடையாது. அதாவது ஆடியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருந்தாங்க. அதை பற்றி பார்த்திங்கன்னா கமெண்ட்ரியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து நிறைய பேர் வருவாங்க, இந்த தடவை ரொம்ப கம்மியாக இருக்குது, வெளியில் வந்து நிறைய பேர் ஏதோ ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் மூலயமா தமிழ்நாட்டில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்ற விஷயம் இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆயிருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.